தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியா ராணுவத்துறையில் முதலீட்டு வாய்ப்புகளை வெளியிட்டுள்ளது ராணுவ பொது ஆணையம். மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நீதித்துறை அமர்வுகள். மெக்காவின் துணை அமீர் ஓகாஸ் தலைமை ஆசிரியர் மற்றும் இயக்குநர் ஜெனரலை சந்தித்தார். மோசடி கும்பலைச் சேர்ந்த 14 பேர் கைது. கிவா தளம் தொழிலாளர்களுக்கான தகுதி காலத்தை குறைத்துள்ளது. சவுதி அரேபியா வணிக சூழலை மேம்படுத்த புதிய தேசிய ஆராய்ச்சி மையத்தை நிறுவுகிறது. 1 டிரில்லியன் தொழில்துறை முதலீடுகளை ஈர்த்துள்ள சவுதி அரேபியா. விரிவான செய்திகள். ராணுவ தொழில்களுக்கான சவுதி பொது ஆணையம் உள்ளூர் ராணுவ தொழில்துறையில் முதலீட்டு வாய்ப்புகளை வெளியிட்டுள்ளது. பேட்டரிகள், ஆப்டிக் ஃபைபர்கள், மின்சார கேபிள்கள், வயர்கள், மெக்கானிக்கல் டிரான்ஸ்மிஷன் பாகங்கள், விமான மின் விசிறிகள், குழாய்கள் மற்றும் ஹோஸ்கள், வால்வுகள், மின்சார மோட்டார்கள், பம்புகள், எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டுகள் போன்ற 10 ராணுவ மற்றும் சிவிலியன் பயன்பாடுகளுக்கான முதலீட்டு வாய்ப்புகள் முதற்கட்டமாக வழங்கப்படுகின்றன. சவுதி அரேபியாவின் முதலீடு என்ற தளத்தின் மூலம் உள்ளூர் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குவதில் காமியின் முதலீட்டு அமைச்சர் காலித் அல்ஃபாலிக் அளித்த ஆதரவிற்காக அஹ்மத் அல்ஹாலி பாராட்டுகளை தெரிவித்தார். இணையதளம் மற்றும் இன்வெஸ்ட் இன் சவுதி அரேபியா தளம் மூலம் கிடைக்கும் வாய்ப்புகள் முதலீட்டாளர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களுக்கு வருமானத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன. ஆர்வமுள்ள முதலீட்டாளர்கள் அதன் இணையதளத்தை பார்வையிடவும், குழுவுடன் தொடர்பு கொள்ளவும், வாய்ப்புகளை பற்றி அறியவும் நியமிக்கப்பட்ட மின்னஞ்சல் முகவரியை அணுகுமாறு அல்ஹாலி கேட்டுக் கொண்டார். ஒருங்கிணைந்த மொழிபெயர்ப்பு மையத்தால் 500,000 மேற்பட்ட நீதித்துறை அமர்வுகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன என்று நீதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. 47 வெளிநாட்டு மொழிகளுக்கு 64 மொழிபெயர்ப்பாளர்களுடன் அமர்வின் போது அரபு அல்லாதவர்கள் தங்கள் மொழியை பொருட்படுத்தாமல் வாதிடுவதற்கு மையம் உதவுகிறது. பயனாளிகளுக்கு சிறந்த சேவைகளை வழங்குவதற்காக மொழிபெயர்ப்பாளர்களுக்கு இந்த மையம் பயிற்சி அளிக்கிறது. பயிற்சி சேவையானது வழக்கின் வகைக்கு ஏற்ப மொழிபெயர்ப்பாளர்களை தயாரிப்பது, சவுதி நீதிமன்றங்களில் பயன்படுத்தப்படும் பொதுவான நீதித்துறை சொற்களை புரிந்து கொள்ள அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது. இ வழக்கு மூலம் மொழிபெயர்ப்பு செய்யப்படுவதால் இது மேம்பட்ட தொழில்நுட்பங்களுடன் பொருத்தப்பட்டுள்ளது. அரேபிய மொழி பேசாதவர்கள் மொழிபெயர்ப்பாளர் மூலம் நீதிபதியின் முடிவை உடனடியாக புரிந்து கொள்ள முடியும். சேவையை பெற விரும்புவோர் நாஜிஸ் தளத்தின் மூலம் எளிதாகவும் நேரடியாகவும் கோரலாம். ஒகாஸ் நாளிதழின் தலைமை ஆசிரியரும் சவுதி கசட் நாளிதழின் பொது மேற்பார்வையாளருமான ஜமீல் அல்தியாவி மற்றும் பத்திரிகை மற்றும் வெளியீடுகளுக்கான ஒகாஸ் அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் அப்துல்லா அல் ஹசூன் ஆகியோரை மெக்கா மண்டல துணை அமீர் இளவரசர் ஃபதர் பின் சுல்தான் தன் அலுவலகத்தில் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் ஓகாஸ் துணை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் ஓகாஸ் மற்றும் சவுதி கசட் செய்தித்தாள்களின் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய இளவரசர் ஃபதர் பின் சுல்தான், குடிமக்களின் நல்வாழ்வு மற்றும் நலனுக்காக 2 புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் மற்றும் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் ஆகியோரின் பராமரிப்பிற்காக அரசுக்கு நன்றி தெரிவித்தார். சவுதி விஷன் 2030 குறிப்பிடத்தக்க சாதனைகளுக்கு ஏற்ப நாட்டின் விரைவான வளர்ச்சியை அவர் எடுத்துரைத்தார். இளவரசர் ஃபதர் பின் சுல்தானின் வரவேற்பு மற்றும் மெக்கா பகுதியில் உள்ள ஊடகங்கள் மற்றும் ஊடக வல்லுநர்களுக்கு அவர் அளித்து வரும் ஆதரவுக்கு ஜமீல் அல்தியாபி தனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தார். அனுமதியற்ற டிஜிட்டல் கரன்சிகளில் முதலீடு செய்யுமாறு பொதுமக்களை ஏமாற்றிய குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் உட்பட 14 பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொது வழக்கறிஞரின் நிதி மோசடி பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் நிதி மோசடி மற்றும் நம்பிக்கை மீறலுக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளிநாட்டில் இருந்து போலி நிறுவனங்களில் இருந்து அழைப்புகளை பெற்று மற்றும் சிறிய மாத சம்பளத்திற்கு வேலை செய்ய ஒப்புக்கொண்டது தெரியவந்துள்ளது. உரிமம் இல்லாத டிஜிட்டல் கரன்சிகளை சந்தைப்படுத்தவும் மற்றவர்களிடமிருந்து வங்கி பரிமாற்றங்களை பெறவும் குற்றவாளிகள் சிப் இயக்கப்பட்ட சாதனங்கள் மற்றும் பல சிம் கார்டுகளை பயன்படுத்தியது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. பணத்தை திருடும் மோசடி செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தரப்பு எச்சரித்துள்ளது. மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் உள்ள கிவா தளம் தொழிலாளர்களின் தகுதிக்கான காலத்தை 90 நாட்களாக குறைத்துள்ளது.
சோதனை காலம் தொடர்பான தொழிலாளர் ஒப்பந்தங்களின் மின்னணு ஆவணப்படுத்தலுக்கான நெடுவரிசையில் உள்ள விதியை தளம் திருத்தியுள்ளது. சட்டத்தின்படி தகுதிக்கான் காலத்தின் அதிகபட்ச காலம் 180 நாட்களுக்கு பதிலாக 90 நாட்களாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் சட்டத்தின் பிரிவு 53 பணியாளர் தகுதிக்கான் காலத்திற்கு உட்பட்டவராக இருந்தால் அது 90 நாட்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. இரண்டு ஒப்பந்ததாரர்களும் சோதனை காலத்தை 180 நாட்களுக்கு நீட்டிக்க விரும்பினால் அது எழுத்துப்பூர்வ ஒப்பந்தத்தின் மூலம் செய்யப்பட வேண்டும் என்று தொழிலாளர் சட்ட விதிகள் குறிப்பிடுகிறது. 2023 ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டின் இறுதிக்குள் பணியாளர் ஒப்பந்தங்களை ஆவணப்படுத்தாத 80% நிறுவனங்களின் மின்னணு சேவைகள் இடைநிறுத்தப்படும் என்று தளம் சுட்டிக்காட்டியுள்ளது. கிவா இயங்குதளமானது MHRSD சேவைகள் மற்றும் உள்ளூர் வேலைவாய்ப்பு துறைக்கு வழங்கப்படும் இ சேவைகளை மேம்படுத்துவதற்கான தீர்வுகளை வழங்குகிறது. புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆய்வு மற்றும் மேற்பார்வைக்கான தேசிய மையம் அரசு நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் ஆய்வு மற்றும் மேற்பார்வை நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் திட்டத்தை உருவாக்கி சவுதியில் வணிகச் சூழலை மேம்படுத்த பங்களிக்கும் என்று நகராட்சி மற்றும் ஊரக விவகாரங்கள் மற்றும் வீட்டுவசதி அமைச்சர் மஜித் அல் ஹொகைல் தெரிவித்தார். கண்காணிப்பு மற்றும் ஆய்வு பணிகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை உறுதி செய்யும் இந்த மையம் அனைத்து தரப்பினரின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் ஆய்வு செய்வதற்கான குழுக்களை அமைப்பதற்கான வழிமுறைகளை மறுபரிசீலனை செய்து அரசு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படும் என்றும் அவர் உறுதிப்படுத்தினார். இந்த முயற்சியானது வணிக சூழலை மேம்படுத்துவதில் சாதகமான முடிவுகளை ஏற்படுத்தும் என்று மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் இன்ஜினியர் அகமது அல்ராஜி கூறினார். ஒழுங்குமுறை அதிகாரிகளின் தொடர்ச்சியான வருகைகளின் சுமையை குறைப்பதற்கும் தனியார் துறை நிறுவனங்களின் இணக்க விகிதங்களை உயர்த்துவதற்கும் மனித மற்றும் நிதி ஆதாரங்களை உகந்த முறையில் பயன்படுத்துவதற்கும் இந்த மையம் பங்களிக்கும் என்று சவுதியில் வணிக சூழலை மேம்படுத்துவதற்கான முடிவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் ஹிஷாம் அல் ஜாதே. சவுதி அரேபியா 1 டிரில்லியன் மதிப்புள்ள தொழில்துறை முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தொழில்துறை மற்றும் கனிமவள அமைச்சரும் சவுதி ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் இயக்குநர்கள் குழுவின் தலைவருமான பந்தர் அல் கொராயேஃப் உறுதிப்படுத்தினார். ரியாத்தில் நடந்த மேட் இன் சவுதி எக்ஸ்போ கண்காட்சியின் 2ஆம் பதிப்பின் தொடக்க விழாவில் அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் சவுதி அரேபியாவில் வலுவான தொழில்துறை தளங்கள் உள்ளதாகவும் மேலும் இது மேட் இன் சவுதி திட்டத்தின் வெற்றிக்கான வாய்ப்புகளை வலுப்படுத்துகிறது என்றும் அல் கொராயேஃப் கூறினார். இந்த பதிப்பில் 100க்கும் மேற்பட்ட சவுதி நிறுவனங்கள் பங்கு பெறுவதோடு 40க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும். இதில் ஏற்றுமதி ஒப்பந்தங்கள் மற்றும் 1 பில்லியன் ரியால் மதிப்புள்ள தொழில்துறை உள்ளூர் மயமாக்கல் ஒப்பந்தங்கள் அடங்கும். 24 ஈராக்கிய நிறுவனங்கள் பங்கேற்கும் இக்கண்காட்சி அதன் தற்போதைய பதிப்பில் கௌரவ விருந்தினராக ஈராக்கை நடத்துவது சவுதி அரேபியாவிற்கும் ஈராக்கிற்கும் இடையிலான வலுவான பொருளாதார உறவுகளின் விரிவாக்கத்தை குறிக்கிறது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 22.20 ரூபாய். ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 86.61 ரூபாய். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 83.27 ரூபாய். அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு 324.77 ரூபாய். ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.05 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 226 ரியால்கள், 1 பவுன் 1,808 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 5,570 ரூபாய் என்ற அளவிலும் 1 பவுன் 44,560 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.